அவருக்கு ஏதாவது பழக்கங்கள் இருக்கா? ஸ்மோக் பண்ணுவாரு டாக்டர் அடிக்கடி.
ஒரு நாளைக்கு எவ்வளவு பாக்கெட் சிகரெட்? மூணுல இருந்து நாலு பாக்கெட் வரைக்கும் அடிப்பாரு டாக்டர். அது போக பாக்கு தண்ணி அந்த மாதிரி ஏதாவது? தண்ணி அடிப்பாரு டாக்டர். அப்படிங்களா? சோ இந்த பழக்கத்தினால அவருக்கு வந்து வாய் புற்று நோய், நுரையீரல் புற்று நோய் இருக்குன்னு டயக்னோஸ் ஆயிருக்கு. அதனால அவருக்கு சாப்பிடறதுக்கு காரணம் சாப்பிடறதுக்கும் கஷ்டமா இருக்கு, வாய் திறக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு, மூச்சுடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. சோ இதனால பிபியும் பல்ஸும் கம்மி ஆயிடுச்சு. சோ ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. அவரை காப்பாத்த முடியுமா டாக்டர்? நான் எங்களால முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி காப்பாற்றும். இதுக்கு மேல ஆண்டவன் தான் பாத்தீங்க டாக்டர். நானும் அஞ்சு வருஷமா பாக்க போடுறேன், எனக்கும் வாய் புற்று நோய், நுரையீரல் புற்று நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அஞ்சு வருஷமா பாக்க போடுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய் புற்று நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பழக்கத்தை உடனே நிறுத்திடுங்க. பல் மருத்துவரை பார்த்து வாய் புற்று நோய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கிங்க. ஏன்னா வாய் புற்று நோய் வந்துச்சுன்னா வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டமாயிடும். நேற்றுதான் என் கண்ணு முன்னாடியே சீனியர் துடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னாலும் என் குழந்தை இந்த நிலமே காலாயிடுச்சு. இன்னையோட இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுடுறேன். இனிமேல் சத்தியமா நான் அந்த பழக்கத்துக்கு திரும்ப போக மாட்டேன். இதை விட்டு நான் எப்படியாவது வெளில வந்துடுறேன். இதுக்கு முழு காரணம் நீ மட்டும் இல்லடா, நானும் ஒரு வயிற காரணம் தான். என்னை பார்த்தா நீ கெட்டு போன. உன்னாலதான் குழந்தைக்கும் நோய் வந்துச்சு. இதனால நம்ம குடும்பம் வீணா போனதே போதுங்க. இனிமேட்டு நம்ம அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம போகப்படுது. எப்படியாவது நம்ம அந்த பழக்கத்திலிருந்து வெளில வரணும். குடும்ப தலைவரே அந்த குடும்பத்தின் அடையாளம். இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி உங்க குடும்பத்திலயும் ஏற்படலாம். அதனால புகை, புகையிலை, பாக்கு, சிகரெட் அந்த மாதிரி எந்த பழக்கத்தையும் எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிறவங்களா இருந்தா ஒன்னுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள புகை, புகையிலை, பாக்கு, ஸ்மோக் அந்த மாதிரி ஐட்டங்களை படிப்படியா கம்மி பண்ணி ஆறு மாசத்துக்குள்ள முழுசா நிறுத்திடுங்க. அதிகமான பழங்கள், காய்கறிகள், தண்ணீர் எடுத்துக்குங்க. இந்த பழக்கத்தை எடுத்துக்கொள்ளும் இடங்களான பெட்டி கடைகளுக்கு செல்லாதீர்கள். ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக நேரம் உங்கள் குடும்பத்தில் செலவிடுங்கள். இதன் மூலம் இந்த பழக்கத்திலிருந்து வெளிவரலாம். உடனே மருத்துவரை அணுகி அதிலிருந்து வெளிவருவதற்கான ஆலோசனைகளையும் புற்றுநோய்க்கான பரிசோதனைகளையும் செய்து கொள்ளுங்கள்.